ஏ ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட், அதுவும் அதில் வந்து ஒரு ரொமான்டிக்கான ஒரு படத்தை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இது ரொமான்டிக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்ல போறீங்க. ஏன் இது இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் செலக்ட் பண்ண கதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கான்ட்ரவர்ஷியலானது. இந்த படத்தை பார்த்துட்டே இருக்கும்போது இந்த கதை வந்து சில பேருக்கு தப்பாக தெரியலாம், ஒரு சில பேருக்கு கரெக்டாக தெரியலாம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த கதையை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அதுக்கு நான் கேரண்டி. சரி, இந்த கதையோட ஒன்லைன். நம்ம சின்ன வயசுலேருந்து எத்தனையோ காதல் கதைகளை நம்ம பார்த்துருப்போம். காதல்னாலே கண்டிப்பா கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். இந்த புறால தூது விடுறதுல இருந்து லெட்டர்ஸ், இமெயில், இப்ப வந்து சாட்ஸ்னு சொல்லிட்டு எவ்வளவு விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த படத்துல ரொம்பவே வித்தியாசமா ஒரு டிஃபன் பாக்ஸை வச்சுக்கிட்டு கம்யூனிகேட் பண்றாங்க. எஸ், இந்த படத்துல ஒரு டிஃபன் பாக்ஸ் இடம் மாறி போகுது. அந்த டிஃபன் பாக்ஸ் மூலமாவே வந்து ஒரு காதல் ஏற்படுது. அந்த காதல் அந்த டிஃபன் பாக்ஸ் மூலமாவே வந்து கன்வே பண்ணிக்கிறாங்க. சோ இப்படி ஒரு வித்தியாசமான டிஃபன் பாக்ஸ் காதல ரொம்பவும் வந்து ருசிகரமா, ரொம்ப எமோஷனலா, ரியாலிட்டி கலந்து நம்ம எல்லாம் யோசிக்கிற விதமான ஒரு கிளைமாக்ஸோட நமக்கு சொன்ன ரொம்பவே அழகான ஒரு காதல் கதை தான் தி லஞ்ச் பாக்ஸ். கண்டிப்பா இந்த கிளைமாக்ஸை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் நான் எதிர்பார்க்கறேன். சோ வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங் சீன்ல பரபரப்பா இயங்கிட்டு இருக்கக்கூடிய மும்பை சிட்டியை தான் காட்டுறாங்க. அங்க டப்பாவாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்கு. அது எப்படி இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மும்பையில இருக்கக்கூடிய முக்காவாசி கவர்மெண்ட் ஆபீஸ், நிறைய கம்பெனிஸ் இதுல இருக்கிற ஸ்டாஃபுங்களுடைய வீட்டுல பண்ற லஞ்ச இந்த டப்பாவாலாஸ் வீட்டுக்கே வந்து கலெக்ட் பண்ணி கரெக்டான டைமுக்கு அந்த லஞ்சை கொண்டு போய் சேர்ப்பாங்க. இது ஒரு பெரிய நெட்வொர்க். சோ அந்த டப்பாவாலஸ்ல ஒருத்தர் தான் காட்டுறாங்க. அவர் வந்து எப்படி ஒரு வீட்டுல டிஃபனை கலெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு போறாரு, அங்கிருந்து எப்படி அது கை மாறுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு காமிச்சுக்கிட்டு இந்த லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் ஆரம்பிக்குது. இப்போ அப்படி கட் பண்ணா ஒரு சின்ன பொண்ணை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி கரெக்ட் டைமுக்கு அவளை அனுப்பி விட்டுட்டு ஒரு டிப்பிக்கலான ஹவுஸ் ஒய்ஃபா நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்க இல்லையா. இவங்க தான் இந்த படத்துடைய ஹீரோயின் இல்லா. இல்லா தன்னுடைய பொண்ணுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ரெடி பண்ணிட்டு அவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா தன்னுடைய ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு தன்னுடைய ஹஸ்பண்டுக்காக இப்போ சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மேல இருந்து ஒரு குரல் கேக்குது. அவங்க யாரு என்னன்னா காட்டல, மேல இருந்து ஒரு கூட மட்டும் வருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மசாலா பொடி இருக்கு. இவங்க வந்து ஆன்டி ஆன்டின்னு சொல்லுவாங்க. என்ன ஆன்டி இது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உன் புருஷனுக்காக தானே சமைச்சிட்டு இருக்க, இந்த மசாலாவை மட்டும் போடு அவ்வளவுதான், அதுக்கப்புறம் பாரு உன சுத்தி சுத்தி வருவாரு, உனக்கு தாஜ்மஹாலே கட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் அந்த மசாலா பொடியை வாங்கி அவங்க சமைக்கிற சமையல்ல வந்து கலக்குறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோனுக்கு பின்னாடி மிகப்பெரிய சோக கதை இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் உங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்க கிட்ட சிரிச்சு கூட பேசுறது கிடையாது, சுத்தமா பாசமே காட்டுறது கிடையாது. சோ இப்படி சமைச்சு கொடுக்கறது மூலியமா கொஞ்சமாச்சு தன்னுடைய கணவன் தாங்கிட்ட நெருங்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃப் தான் இல்லா. சோ சூப்பரா குக் பண்றாங்க, விதவிதமா குக் பண்ணி அந்த டிஃபன் பாக்ஸ்ல போட்டு ஒரு கிரீன் கலர் பேக்ல அப்படி போட்டு வைக்கிறாங்க. இந்த டிஃபன் பாக்ஸ் அந்த டப்பாவாலால ஒருத்தர் வந்து கலெக்ட் பண்றாரு. இப்ப இந்த டப்பாவாலா சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கொடுத்த அந்த ஒரு டிஃபனை வச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காட்டுறாங்க. அந்த ஒரு டிஃபன் எங்கெங்கெல்லாம் போதுன்னு சொல்லிட்டு இந்த டிஃபன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டப்பாவாலாக்கெல்லாம் ஒரு ஹப் இருக்கும், அந்த இடத்துக்கு போகுது. அங்கிருந்து டிசைட் பண்றாங்க இந்த டிஃபன் பாக்ஸ் எந்த ரூட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு பர்டிகுலர் ரூட்டுக்கு போகக்கூடிய அந்த ஒரு செக்ஷன்ல இந்த டிஃபன் பாக்ஸ் போகுது. அப்படி பஸ்ல டிராவல் பண்ணி போகுது, அதுக்கப்புறம் ட்ரெயின்ல போகுது. இப்படி டிராவல் பண்ணி கடைசி அந்த டிஃபன் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸ்க்குள்ள வருது. அங்க ஒவ்வொரு டேபிளையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃப்க்கு அவங்களுடைய டிஃபன் பாக்ஸ் ஒன் பை ஒன்னா வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அனுப்பின இந்த டிஃபன் பாக்ஸ் கடைசியா ஒரு டேபிள்ல லேண்ட் ஆகுது இல்லையா. இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ. இவர் பேர் சாஜான். இவர் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு மேனேஜர் வந்து புதுசா ஒரு பையனை கூட்டு வந்திருக்காரு. அவர் பேர் ஷேக். இந்த மேனேஜர் வந்து என்ன சொல்றாருனா, நீங்க வந்து ரிட்டையர்ட் ஆக போறீங்க, உங்களுக்கு அப்புறமா நீங்க பண்ற வேலை எல்லாத்துமே வந்து இவருக்கு தான் நீங்க கத்து கொடுத்துட்டு போகணும், இவர் தான் பண்ண போறாரு, ஆனால் இவரை ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்த ஷேக்கை தான் காட்டுறாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய செகண்ட் ஹீரோ மாதிரி. இவர் யாருன்னு தெரியுதா, நம்ம பேட்ட படத்துல வில்லனா வந்தார் இல்லையா. ஸோ அவர் தான். ஷேக்கை பத்தி சொல்லணும்னா ரொம்பவே ஜோயலா யாரை பார்த்தாலும் பேசிட்டே இருக்கக்கூடியவர். இப்ப பாத்துட்டு, சார் 30 வருஷம் இங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க சார், பெரிய விஷயம் இல்ல, இங்க இருந்து போகும்போது இங்க இருக்கிற எல்லாருமே நீங்க மிஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு வந்து பேச்சு கொடுக்க. ஆனா நம்ம ஹீரோவா, இவரை பத்தி சொல்லணும்னா இவர் பெருசா யாரு கூட அட்டாச்சா இருக்கவே மாட்டாரு. நான் ஏன்டா இவங்களை மிஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு லுக் கூட இப்ப வந்து நம்ம ஷேக் கேக்குறாரு. சரி சார், எப்ப ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது இவர் டக்குனு வாட்ச பாத்துட்டு, தம்பி இது என் லஞ்ச் டைம், நீ என்ன பண்றனா போயிட்டு ஒரு 4-5 ரேகாவா அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா இவர் சாப்பிடத்துக்கு வந்துறாரு. வந்து அப்படி டிஃபன் பாக்ஸை வெளியில எடுக்கிறாரு. அதை பார்த்த உடனே இவருக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா வழக்கமா வரக்கூடிய டிஃபன் பாக்ஸ் கிடையவே கிடையாது. ஓபன் பண்ணி பாக்குறாரு, உள்ள விதவிதமா சாப்பாடு, பொரியல், குழம்புன்னு சொல்லிட்டு நல்ல மனத்தோட இருக்கு. எப்பவுமே ரெகுலரா வரக்கூடிய இடத்துல இருந்து இது வரலன்றது மட்டும் நம்ம ஹீரோக்கு தெரியுது. இப்பதான் நமக்கே கன்வே ஆகுது, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து இவர் கிடையவே கிடையாது. ஹீரோயின் தன்னுடைய கணவனுக்காக அனுப்பின அந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாறி போய் இவருக்கு வந்துருக்குது. இவரும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா யோசிக்கல, பசியில எடுத்து சாப்பிட்டுட்டு அதே மாதிரி டப்பாவாலா கிட்டே அந்த டிஃபன் பாக்ஸ் போய் சேர்ந்துருது. அது டிராவல் பண்ணி அன்னைக்கு வீடு வந்து சேருது. நம்ம ஹீரோயின் உடனே ஆசையாசியா வாங்கி அப்படி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா டிஃபன் பாக்ஸ் காலியாகி வந்திருக்குது. இதனால் வரைக்கும் தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு அனுப்பின சாப்பாடா அப்படியே தான் வந்திருக்கும், ஒரு தொட்டு கூட பாத்துருக்க மாட்டாரு. இன்னைக்கு காலியா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்த உடனே ஒரே சந்தோஷம். உடனே ஆன்டியை கூப்பிடுறாங்க, ஆன்டி
நீங்க சொன்னது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, டிஃபன் பாக்ஸ் காலியா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அந்த ஆன்டி வந்து, நான் தான் சொன்னல, வெறும் ஆரம்பம் தான், இன்னும் நிறைய இருக்கு, இதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்ல இங்க நம்ம ஹீரோன் அப்படியே பூரிச்சு போய் சந்தோஷமாக்குறாங்க. இங்க அப்படியே கட் பண்ணி விரக்தியா வேலை செஞ்சுட்டு இருக்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் பாக்குறாரு கரெக்டா ஒரு 4-4.5 ஆகுது. ஷேக் வந்து பாத்தீங்கன்னா அங்க நின்றுட்டு யார் கூடயோ பேசிட்டு இருக்க, இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அவர் பாட்டுட்டு கிளம்பி போயிடறாரு. அவருக்கு எந்த ட்ரைனிங்கும் கொடுக்கல. இப்ப அவர் அப்படியே வீட்டுக்கு போற அந்த ரோட்டை தான் காட்டுறாங்க. ட்ரெயின்ல போறாரு, அவருடைய முகத்துல ஒரு வாட்டம் பாருங்க, ரொம்ப உண்டல்ல, ஏன்னா இவருக்குன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. இதே சமயம் இங்க கட் பண்ணி ஹீரோயின காட்டுறாங்க. அவங்க வந்து காலையில எப்படி இருந்தாங்க, டல்லா ஒரு மாதிரி, ஆனா இப்போ சந்தோஷத்துல இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் வர போறாரு, அதுக்காக பக்காவா ரெடியாகி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது காலிங் பெல் சவுண்டும் கேக்குது. அவ்வளவுதான், ரொம்ப சந்தோஷமா, எனக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் நமக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்றாங்க. ஆனா அப்படி ஓபன் பண்ணும்போது அவங்க ஹஸ்பண்ட் தான் காட்டுறாங்க. வழக்கம் போலதான், மூஞ்ச கூட ஒரு பாக்கல, நேரா போறாரு பெட்ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாரு, பேச கூட இல்ல. சரின்னு சொல்லிட்டு இவங்களே கேக்குறாங்க, இன்னைக்கு என்ன சாப்பாடு அவ்வளவு பிடிச்சிருந்ததா, நல்லா சாப்பிட்டு காலி பண்ணி அமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது அதுக்கு அவர் திரும்ப கூட இல்ல, அப்படி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு உருளைக்கிழங்கு தானே, நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் மட்டும் வருது. இதுல இருந்தே நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சிடுது, அவரு சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான், நம்ம ஹீரோன் முகமே வாடி போயிடுது. அப்பவே நினைச்சேன் இப்படிதான் ஏதாவது ஒண்ணு இருக்கும் சொல்லிட்டு. சோ அவங்களே வந்து கெஸ் பண்ணிடுறாங்க, கண்டிப்பா வந்து டிஃபன் பாக்ஸ் எங்கேயும் மாறி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாவம் மூஞ்சே வாடி போயிட. இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா வெளியில ஏகப்பட்ட குழந்தைங்க நின்றுட்டு இருக்காங்க, ஏன்னா இவர் கேட்டுக்குள்ள வந்து பால் விழுந்துடுச்சான். பால் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது நேரம் வந்தவர், உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கேட்டுக்குள்ள போட்ட பொருள் எல்லாம் உங்களுக்கு தரமாட்டேன், ஒழுங்க ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட சத்திக்கிட்டு அவர் பாட்டு நடந்து போயிடறாரு. நம்ம ஹீரோ ஏன் இப்படி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவருடைய மனைவி இறந்து போனதுக்கு அப்புறமாவே அவர் வாழ்க்கையில ரொம்பவும் தனிமையாயிட்டாரு. இந்த பாசம், நேசம், சந்தோஷம் இதெல்லாமே அவர் விட்டு போயிடுச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றாரு. இப்ப கூட அவர் வீட்டு பால்கனியில நின்னுகிட்டு பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் ஒன்னா உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டு இருக்காங்க. அதை அப்படியே ஏக்கமா பாத்துட்டு இருக்க, இங்க இந்த வாழ்க்கை துணை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாதனால நம்ம ஹீரோ இப்படி இருக்க, இந்த பக்கம் அது இருந்தும் சந்தோஷம் இல்லாம இருக்க நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அப்பதான் மேல ஆண்டியோட குரல் கேக்குது, என்னடி உன் ஹஸ்பண்ட் வந்து எப்படி சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னானா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்பதான் ஆண்டி கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. ரொம்ப சோகமா சொல்லும்போது, என்ன சொல்ற இந்த டப்பா வாலாஸ் இந்த மாதிரிலாம் தப்பே பண்ண மாட்டாங்களே, மிஸ்டேக்கே பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்ல, என்ன பண்றது ஆண்டி, வாழ்க்கையில நம்ம மிஸ்டேக்கே நடக்காதுன்னு சில விஷயங்கள் நடக்கிறோம், அதுலயே மிஸ்டேக் எல்லாம் நடக்கிறது இல்லையா அப்படின்ட்டு இவங்க விரக்தியா பேச, இப்ப அடுத்த நாள் வந்து ஆபீஸ்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப ஷேக் வந்து, சார் என்ன சார் நேற்று ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டீங்களா சார் சொல்லும்போது, தம்பி உன்ன நான் எத்தனை மணிக்கு வர சொன்னேன், 4:30 சார், நான் கூட கரெக்டா வந்தேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நீ வரல, 2 நிமிஷமா நின்னுகிட்டு யாரோ ஒருத்தர் கூட பேசிக்கிட்டு இருந்தேன், எனக்கு டைம் தான் முக்கியம் அப்படின்ட்டு சொல்ல, சரி சார் இப்ப ட்ரைனிங் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் கேட்கறான். இப்ப டைம் என்ன அப்படி டைமை பார்த்துட்டு, லஞ்ச் டைம் சார் அப்படின்னு சொல்ல, எஸ் லஞ்ச் டைம், அதனால இன்னைக்கு கரெக்டா 4:30 வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் லஞ்ச் சாப்பிட போயிடறாரு. இன்னைக்கும் போயிட்டு ஆசியா டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா இனிக்கும் ஹீரோயின் கிட்ட இருந்து தான் வந்திருக்குது. ஆனா ஒரு சின்ன சேஞ்சோட, அந்த டிஃபன் பாக்ஸ்ல கடைசி பாக்ஸ்ல ஒரு லெட்டரோட தான் இந்த டிஃபனியை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க நம்ம ஹீரோயின். அந்த லெட்டருக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டுறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு தேங்க்ஸ் லெட்டர் போட்டு அனுப்பலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நான் தினமும் சுவையா சமைச்சு அனுப்புவேன், ஆனா ஒரு போதும் அது அவர் சாப்பிட்டதே கிடையாது, அப்படியே வீடு வந்து சேரும், நீங்க என்னுடைய சாப்பாடை ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதிக்கிட்டு ஆண்டி கிட்ட, ஆண்டி எனக்கு ஏதோ தப்பா தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா இது ஆண்டியோட ஐடியா போல இருக்குது. இல்லம்மா அதெல்லாம் கிடையாது, நீ அனுப்பியே ஆகணும், இந்த சாப்பாடை யார சாப்பிட்டாங்களோ அவங்களை நீ டேக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, சரி ஓகே இன்னைக்கு கரெக்டா என் புருஷன் கிட்ட போயிடுச்சுன்னா அது அதுக்கு மேல சூப்பரான விஷயம், அப்பதான் உனக்கு புரியவே வரும் நீ எந்த ஃபீலோட அவனுக்கு நீ சாப்பாடு கொடுக்குற, அதை வேற ஒருத்தன் சாப்பிட்டுருக்கான் அப்படின்ற ஒரு விஷயமும் உனக்கு தெரிய வரும், அனுப்பு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி சொல்ல. சோ இந்த லெட்டரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வர, அன்னைக்கு ஈவினிங் அந்த டிஃபன் பாக்ஸ் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சேருது. இப்ப நம்ம ஹீரோ பதிலுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு, அதே இப்ப நம்ம ஆண்டி கிட்ட தான் வந்து இவங்க படிச்சு காட்டுறாங்க. ஆண்டி இது என் ஹஸ்பண்ட் கையெழுத்தே கிடையாது, கண்டிப்பா வந்து டிஃபன் பாக்ஸ் மாதிரி தான் போயிருக்குது, இவர் என் சாப்பாடை கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருக்காரு, உப்பு இனிக்கு அதிகமா இருந்ததா அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டிக்கு ஒரே கோவம், என்னது சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு குறை வர சொல்றானா, இதாம இந்த மிளகாவை போட்டு நல்லா காரமா நாளைக்கு சாப்பாடு அனுப்பி விடுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய மிளகாவை அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் ஆபீஸ்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. பக்கத்துல ஷேக் பின்னாடியே சுத்திட்டே இருக்கான், எனக்கு ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோ கண்டுக்காம அவனை பயங்கரமா அவாய்ட் பண்றாரு, ஏன்னா இவருக்கு வந்து பேசிட்டு இருக்கிறது ஒரு புதுசா ஃப்ரெண்டு வரதுலாம் வந்து இவருக்கு பிடிக்காது. அப்ப இவன் க்ளோஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு, என்னன்னா சார் நேற்று லஞ்ச் டைம்ல உங்க பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருந்தேன் நானு, உங்க டிஃபன் பாக்ஸ் திறந்த உடனே அப்படி ஒரு ஸ்மெல் வந்து சார், உங்க பொண்டாட்டி கை பக்குவோம் தூக்கத்துல இருந்து கையை நக்குவோம் போல இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் இவனோட மொக்க போட, அதுக்கு வந்து அது என் பொண்டாட்டி சமைச்சதே கிடையாது, என் பொண்டாட்டி வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்ல அமைதியா போயிடறான். இப்ப வழக்கம் போல நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் வந்திருக்கு, அதை ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஆனா இந்த சமயம் அதுல எந்த ஒரு லெட்டருமே கிடையாது. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு டிஃபன் பாக்ஸ் அனுப்பிடுறாரு. ஆனா ஹீரோ ஒரு லெட்டர் எழுதி அமைச்சிருக்காரு, அதை வந்து ஹீரோயின் எடுத்து படிக்கிறாங்க. அதுல என்ன போட்டிருக்காருன்னா, இன்னைக்கும் சாப்பாடு சூப்பரா இருந்தது, ஆனா என்ன பயங்கர காரமா இருந்தது, அப்பதான் அந்த காரத்தை போக்குறதுக்காக வெளியில போயிட்டு வாழைப்பழம் சாப்பிட போனேன், அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, அங்க நிறைய பேர் மத்தியான லஞ்சே வந்து வாழைப்பழம் தான், முதல்ல யாருக்கும் சாப்பிடுறதுக்கு டைமும் கிடையாது, இந்த மாதிரியான சுவையான லஞ்சுமே கிடையாது அப்படின்ட்டு சர்காஸ்டிக்கா அவங்களுடைய சமையல பாராட்டி அனுப்ப, அவ்வளவுதான் அடுத்த நாள் பிரியாணி தான் சூப்பரா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே வந்து லெட்டர் எழுதி அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த லெட்டர்ல இருந்தே நமக்கு தெரிய வர ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல ஒரு நட்பு வந்து நம்ம ஹீரோயினுக்கு கிடைச்சாச்சு. அந்த பக்கம் யார் இந்த சாப்பாடு சாப்பிட்டு இருக்காங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஒரு
ஒரு புது நட்பு கிடைச்ச ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பன் கிட்ட ஷேர் பண்ணுற விஷயத்தெல்லாம் வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையை பற்றி சொல்கிறாங்க, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வேலை வீடு வேலைன்னு தான் இருப்பார், என் கூட அவருக்கு பேசுறது கூட டைம் இல்லை. அப்படியே என் மேல் வீட்டில் ஒரு ஆண்டி இருக்காங்க, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷமாக கோமலாக தான் இருக்காரு. ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் அவர் முடிச்சுப்பாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹோப்போட வந்து அவங்க காத்துட்ருக்காங்க. ஆனால் அந்த ஹோப் எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லெட்டரில் எழுதி அனுப்பியிருக்காங்க. அதுக்கு பதிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து லெட்டர் போடுறாரு, இங்கே பாருங்க உங்கள் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் வேலைன்ற ஒரு ப்ரெஷர் மட்டும் தான். இன்ஃபேக்ட் இந்த ஊரில் முக்காவாசி ஆம்பளைங்க எதுக்கு ஓடணும்னே தெரியாமல் ஓடிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தில் ஒருத்தனா தான் நான் இருந்தேன். என் பொண்டாட்டி இருக்கும்போது அவளுடைய அருமை எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் என்னைக்கு அவள் என்னை விட்டு பிரிஞ்சு போனாலோ என்னை விட்டு இறந்து போனாலோ அன்னைக்கு தான் அவளுடைய அருமை எனக்கு என்னன்றது தெரிஞ்சது. எல்லாமே காலப்போக்கில் மாறிடுமா, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். நீங்கள் வந்து ஒரு ரெண்டாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணக்கூடாது, ஸோ அது மூலியமாக கூட அவங்க கல்யாணத்தில் இருக்க பிரச்சனைகள் வந்து சரியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் நோட் வந்து அனுப்பியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா வந்து இவங்களுக்கு ஒரு சின்ன ஹோப் ஒன்று வருது. அதனாலேயே அன்னைக்கு ராத்திரி வந்து வேலையை விட்டு ஹஸ்பண்ட் வராரு, அவங்க கிட்ட போயிட்டு கொஞ்சம் க்ளோஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது அவர் மூஞ்சல் அடித்த மாதிரி நான் தூங்கணும் கொஞ்சம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவ்வளோதான் ரொம்பவே வெக்ஸ் ஆகி போயிடறாங்க. ஒரு விஷயம் நடக்காமலே இருந்தால் கூட பரவாயில்ல, அது ஒரு வழியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் வந்துட்டு அதுக்கப்புறம் அது நடக்கலன்னா இன்னுமே வந்து வழியாக இருக்கும். அந்த ஒரு வழியில் தான் நம்ம ஹீரோயின் இருக்க, இங்கே அப்படியே கட் பண்ணி ஹீரோவை தான் காட்டுறாங்க. வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்காரு, செம்ம டிராஃபிக்காக இருக்குது. சரி ஆட்டோ பிடிச்சாச்சு, சீக்கிரமாக ஆஃபீஸ் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போகும்போது ஆட்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் மாட்டிக்கிது. அப்போ தான் அந்த ஆட்டோ டிரைவர் வந்து எதனால் இவ்வளோ டிராஃபிக் அப்படின்றத சொல்கிறாரு. சார் அங்கே ஒரு பெரிய டவர் தெரியுதுல, அவ்வளோ ஹைட்லேருந்து ஒரு லேடியோ உங்கள் குழந்தையோ அவங்க குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா சார், அதனால தான் இவ்வளோ டிராஃபிக். இந்த தற்கொலைலாம் ஏன் நடக்கு தெரியுமா சார், வீட்டில் நடக்கிற கொடுமை தாங்க முடியாமல் தான் சார் இப்படிலாம் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு ஆட்டோ டிரைவர் சொல்ல நம்ம ஹீரோ கிட்டலாம் கேட்டு பக்கு பக்குன்னு இருக்குது. ஏன்னா ஹீரோ நேற்று தான் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி அந்த லெட்டரில் எழுதி அமைச்சிருந்தாங்க இல்லையா, மனசில் இருந்த வழிகளெல்லாம் கூட்டியிருந்தாங்க. ஒருவேளை ஹீரோனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்படுறாரு. அந்த சமயத்தில் வந்து ஆம்புலன்ஸ் போது அவ்வளோதான் சார் அவங்க புடைகள போல இருக்கு பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறு பேசிகிட்டே இருக்க இப்போ அதிர்ச்சியாக ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு மணி ஆயிடுச்சு, இன்னுமே லஞ்ச் பாக்ஸ் வரல, நேரம் ஆக ஆக பதட்டம் அதிகமாகிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா லஞ்ச் பாக்ஸ் மட்டும் வந்துருச்சுன்னா நம்ம ஹீரோயின் உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லையா, ஸோ அதுக்காக தான் அவளாக காத்துட்டு இருக்காரு. லஞ்ச் பாக்ஸ் கடைசி வரைக்கும் வரல, அப்படி மனசெல்லாம் அப்படியே கனமாகும் போது அந்த சமயத்தில் கரெக்டாக லஞ்ச் பாக்ஸ் வருது. இப்போ வேக வேகமாக ஓப்பன் பண்ணா டிஃபன் பாக்ஸில் ஒரு லெட்டர் இருக்கு, அதை வேக வேகமாக படிக்கலான்னு ஓப்பன் பண்ணா குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறான் ஷேக். இன்னைக்காச்சும் எனக்கு அக்கௌண்ட்ஸ் கற்று தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் இருந்த டென்ஷனில் கண்ணா வினு திட்டாரு. ஒரு மாதிரி ஆயிடுது இந்த ஷேக்கு. இப்போ அப்படியே எமோஷனலாக பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என் பேர் அப்துல் ஷேக் சார், இந்த பேர் எனக்கு நானே வச்சுக்கிட்டது, ஏன்னா எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்குன்னு உறவு நீ யாருமே கிடையாது, நான் ஒரு அனாதை. இதனால் வரைக்கும் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நானாக கற்றுக்கிட்டு தான் இந்த இடம் வரைக்கும் வந்திருக்கேன் நான், உங்கள் வேலையும் நானாக கற்றுக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது ஒரு மாதிரி ஆயிடுது நம்ம ஹீரோக்கு, என்னடா இப்படி திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஷேக்கையும் அவருக்கு பிடிச்சி போகிறதுனால நேராக என் டேபிளுக்கு போ, அங்கே ஒரு அக்கௌண்ட்ஸ் புக் இருக்கும், அதை எடுத்து பார்த்துட்டு நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவனுக்கு ஒரே சந்தோஷமாகுது. அவன் போக இங்கே லெட்டர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்காங்க நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சின்ன வயசில் ஒரு தம்பி இருந்தான், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிசையில் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்றதுனால அவன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டானா. அவனுடைய ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நகைகள்லாம் கழட்டி வச்சுட்டு அவங்க குழந்தையை தூக்கிட்டு அவங்க வீட்டு மாடிக்கு தற்கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு வழி தான், தன்னுடைய கணவன் கிட்ட இருந்து ஒரு மினிமலான பாசம் கூட கிடைக்காம என்னென்னமோ ட்ரை பண்ணி கடைசியில் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் நான். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும், என் தம்பி ஒரு கோழை, அந்த கோழையை நான் இருக்க மாட்டேன்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் இருக்க வழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரில் எழுதி அமைச்சிக்கிறாங்க. அதுக்கு பதில் லெட்டர் இவர் என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருமா இதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன ஒரு எக்ஸ்ட்ரீமான பாயிண்ட்டுக்கு போனாலும் இப்படி ஒரு முடிவை மட்டும் நீ எடுத்துடக்கூடாது. உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், எப்பவுமே நம்ம இந்த உலகத்தை வந்து தப்பான கண்ணோட்டத்தில் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் எனக்கும் நடந்துச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூட்டமான ஒரு ட்ரெயின் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாராம். அப்போ இவருடைய பிரைவேட் பாட்டை யாரோ வந்து தொடர மாதிரியான ஒரு ஃபீல் இவருக்கு வந்திருக்குது. உடனே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்பி பார்க்கும்போது பின்னாடி இருந்தது ஒரு வயசான பாட்டி தான். அவங்கள வந்து பார்த்துட்டு இப்படி சிரிக்க, ஆனால் கடைசியில் நல்லா யோசிச்சு திரும்பி பார்க்கும்போது தான் பின்னாடி ஒருத்தர் ஃபைல் வச்சிருந்தாரு, அந்த ஃபைல் என் பின்னாடி குத்திக்கிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை படிச்சு பார்த்துட்டு பயங்கரமே அவங்க சிரிக்கிறாங்க, ரொம்ப நாள் கழிச்சு இவங்க சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் நம்ம உலகத்தை எப்பவுமே வந்து சரியான கண்ணோட்டத்தில் பார்க்கறது இல்லை. நம்ம கரெக்டான கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு ரியாலிட்டி என்னன்றத பகுத்தறியதை விட்டுட்டு எமோஷனலாக எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவங்க இங்கே நல்லா சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ரொம்பவே லோவாக ரொம்பவே சோகமாக போயிட்டு இருந்த இவங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் இவருடைய கடிதங்கள் மூலியமாக இவங்களுக்கு கிடைக்க, இந்த பக்கம் ஆஃபீஸில் இந்த ஷேக் இருக்கான் இல்லையா, அவன் வந்து இப்போ ரொம்பவும் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டான் நம்ம ஹீரோவை. எங்கே போனாலும் பின்னாடியே போயிடறான், சார் சார் நானும் உங்க கூட ட்ரெயினில் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா வீட்டுக்கு ட்ரெயினில் தான் போயிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு என்ன பண்ணான்னா சூக்கேஸ் ஓப்பன் பண்ணி காய்கறிகள்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிடான். டே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நம்ம இப்படியே ட்ராவல் பண்ணுறோம், இப்போ நேரம் வீட்டுக்கு போன உடனே அப்படியே வாஷ் பண்ணி குக் பண்ணிடலாம் இல்லையா, டைம் வேஸ்ட் ஆகாதுல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓ உனக்கு குக் பண்ணலாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. சார் எல்லா வேலையும் தெரியும் சார், சின்ன வயசுலேருந்து எல்லா வேலைகளும் நான் தான் பண்ணி பண்ணி பழகினேன், நான் கொஞ்ச நாள் சவுதியில் இருந்தேன் சார், அப்போவே இதெல்லாம் பழக்கம் தான். ஆனால் நான் இந்த ஊருக்கு வந்ததுக்கு காரணம் ஒரு பொண்ணு சார், இதுதான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்றை காட்டுறாரு. நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ ஒன்றா தான் இருக்கிறோம், இப்போ அப்படியே வீட்டுக்கு போவோம், ரெண்டு பேரும் சேர்ந்து குக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நிம்மதியாக படுத்து தூங்குவோம், நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ திருத்தன் முடிக்கிறாரு. அவருக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையே. இப்போ அப்படியே கட் பண்ணி வீட்டில் தான் காட்டுறாங்க. ஒரு பழைய டேப் ஒன்று இருக்கும் தெரியுமா, டேப் கேசட்டு அந்த டெக்குன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து ஒரு பழைய ஷோவை வந்து போட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ணால்
அடுத்த நாள் லஞ்ச் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்டேருந்து லெட்டர் வந்திருக்குது. அது என்னன்னா, அவங்க அம்மாவுடைய பழைய பொருட்கள்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும் அவங்களுக்கு ஒரு ரெசிபி புக்கு கிடச்சிதான். அவங்க அம்மாவுடைய பழைய ரெசிபியாக அதை வச்சு தான் நீங்கள் குக் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, இதை வந்து அப்படியே படிச்சுட்டே இருக்கும்போது டமால் வந்து முன்னாடி உட்காந்துறான். யார் நம்ம ஷேக்கு, அவன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் தான் வச்சிருக்கான். மதியான லஞ்சுக்கு அப்படியே திருத்தருன்னு பார்த்துட்டுருக்கான். என்ன பார்த்துட்டுருக்கா, எடுத்து போட்டு சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே சார் ஓகே சார்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சு நோத்திட்டு, சார் செம்மையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சாப்பிட்டுருக்கேன். இப்போ அப்படியே கட் பண்ணி இவர் அனுப்பின லெட்டரை வந்து ஹீரோ நைட்டு படிக்கிறாங்க. இவரும் இவருடைய மனைவியும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி எப்பவுமே சண்டே ஆனால் ஒரு ஷோ ஒன்று பார்ப்பாங்களாம், ஒரு நாடகம் மாதிரி பார்ப்பாங்களாம். அந்த நாடகம் இவருக்கு பிடிக்கவே பிடிக்காதாம். அதனால் ஏஞ்சி வெளியில் வந்துட்டு தம் அடிச்சுட்டு நின்றுட்டு இருப்பாராம். அப்போ என்னதான் இவன் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எட்டி பார்ப்பாரான். அதை வந்து டிவி கண்ணாடி வழியாக அந்த ரிஃப்ளெக்ஷனில் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து பார்ப்பாங்களாம். இதெல்லாம் வந்து அவங்க மனைவியை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி மிஸ் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் அவர் சொல்லிட்டு இருக்க, இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க. இவர் ரெடியாக உட்காந்துட்டு இருக்கார் சாப்பிட்றதுக்கு. லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக வந்து ஷேக் உட்காந்துறான். அவன் இந்த சாப்பாடுக்கு அடிக்ட் ஆகிட்டான் போல இருக்குது. அவன் வந்து டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ லெட்டரை பார்த்துறான். என்னது பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, ஆமாம் என்ன பேப்பர் இது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து அப்படியே தெரியாத மாதிரியே நடிச்சு அந்த பேப்பர் பேக்கெட் எடுத்து வச்சுக்கிறாரு. முதல்ல சாப்பிட்டுட்டு கிளம்படாடி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா யாருக்குமே தெரியாமல் ஃபைலுக்கு நடுவில் அந்த லெட்டரை வச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருக்காரு. அதில் நம்ம ஹீரோயின் என்ன போட்டிருக்காங்கன்னா, சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு சிகரெட் பிடிக்கும்போது உங்கள் வாழ்நாளில் 5 நிமிஷம் கம்மியாகுமா. எங்கள் அப்பாவும் எப்படி தான், அவர் சிகரெட்டாக பிடிச்சி இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்துருச்சு. அதனால் இப்போ அவர் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எழுதியிருக்காங்க. இது எதுக்காக எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று எழுந்த லெட்டரில் ஒரு சீனில் வந்து அவர் சொல்லியிருப்பார், நான் வெளில நின்று சிகரெட் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ஒரு சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படின்றத வந்து மறைமுகமாக வந்து இவங்க லெட்டரில் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நம்ம ஹீரோக்கு புரிய அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. எப்பவுமே சிகரெட் பிடிக்கிற அந்த இடத்துல நின்றுக்கிட்டு கையில் சிகரெட் இல்லை, ஆனால் வெறும் கையை மட்டும் வாயில் வச்சு வச்சு எடுத்துட்டு இருக்காரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வந்து சிகரெட் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்க, இங்கே நம்ம ஹீரோன் வீட்டில் காட்டுறாங்க. தன்னுடைய கணவனுடைய ட்ரெஸ்ஸை வந்து துவைக்கலான்னு எடுத்து போடும்போது அப்போ அவருடைய ஷர்ட்டில் வந்து ஒரு லேடிஸ் பர்ஃப்யூம் ஸ்மெல் வருது. இது அடிக்கடி வருது. இந்த ஒரு இடத்துல தான் அவங்க ஹஸ்பண்ட் இவங்களை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட அஃபேரில் இருக்கார் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இதனால தான் அவங்கள இப்படி போட்டு அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதும் நமக்கு புரிய வருது. இப்போ அப்படி கட் பண்ணால் அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு ரொம்பவும் சீரியஸாக இருக்குது, உடம்பு சரியில்லை. அங்கே போய் பார்த்தா அவர் ரொம்பவும் படுத்தப்படுக்கையாக இருக்காரு. இவங்க அப்படியே அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அவர் வந்து படுத்துட்டு இருக்காரு. ஆனால் இந்த கவலை பாரம் இது எல்லாமே வந்து அவங்க அம்மா மேலே தான் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு, நான் வேணா என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு ஒரு 5000 அனுப்பிட்டுமாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ அது மட்டும் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல, இங்கே அப்படியே கட் பண்ணி வீட்டில் ரொம்ப சோகமாக உட்காந்துக்கிட்டு விரக்தியில் உட்காந்துட்டு இருக்க நம்ம இலவா தான் காட்டுறாங்க. அப்போ டிஃபன் பாக்ஸ் வருது. அந்த லெட்டர் தான் வந்து இப்போதைக்கு ஓரளவுக்கு இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வைப்பை கொடுக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்க. அதில் ஹீரோ என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே ஆஃபீஸ் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகும்போது ஒரு பெயிண்டரை பார்ப்பேன். தினமும் ஒரே படத்தை திருப்பி திருப்பி அவன் வரைஞ்சிட்டு இருப்பான். ஆனால் இன்னைக்கு அந்த படத்தை நான் பார்க்கும்போது அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருந்தான். அந்த சேஞ்சஸ் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால அந்த பெயிண்டிங் நான் வாங்கிக்கிட்டேன். இந்த மாதிரி என் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு இடத்துல சின்ன சின்னதாக சேஞ்சஸ்லாம் ஏற்படுது, அது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு மீன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னாகிட்டேருந்து வர லெட்டர்ஸை வந்து அவர் மீன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த லெட்டரை வந்து அவர் எழுதி அனுப்ப, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு லெட்டரை போட்டு அனுப்புகிறாங்க. நம்மால் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு, எங்கே அவன் வந்துட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. யார் நம்ம ஷேக்கை தான் பார்த்து அப்படி பயப்படுறாரு. ஆனால் அவன் வரல, உடனே பிரித்து படிக்க ஆரம்பிச்சிடறாரு. அதில் நம்ம ஹீரோயின் என்ன போட்டிருக்காங்கன்னா, ரீசெண்டாக அவங்க கண்டுபிடிச்ச அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து அவங்க எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு பொண்ணு கூட அஃபேரில் இருக்காரு, அது இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. இப்போ தான் வந்து எனக்கு ஒட்டுமொத்தமாக புரியுது, அவர் ஏன் என் பக்கத்தில் கூட வரலன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க போகிறதில்ல, நான் என் குழந்தைய தூக்கிக்கிட்டு நான் பூட்டான் போயிடலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எழுதியிருக்காங்க. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ தான் லைட்டாக ஒரு காத்தடிச்சு இவங்க காஞ்சி போன இலைகள்லாம் ஆடிச்சு, ஆனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டன்னாக போய் நிற்க, இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட டிஃபன் பாக்ஸ் வந்து சேருது. அந்த டிஃபன் பாக்ஸை கையில் எடுக்கும்போது செம்ம வெயிட்டாக இருக்குது. என்னது இப்படி வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா, நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட அதுலேருந்து சாப்பிடவே இல்லை. ஆனால் ஒரு லெட்டர் மட்டும் எழுதி அனுப்பியிருக்காரு. அதில் வந்து நான் பூட்டானுக்கு வரலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்குறியோட ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஷேக் கூட தான் வந்து ட்ரெயினில் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அப்போ கேட்குறாரு, நீ எனக்காச்சும் பூட்டானுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் பூட்டானுக்குலாம் போனதில்லை சார், சவுதிக்கு தான் போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உனக்கு பூட்டானை பற்றி ஏதாவது தெரியுமா? ஆ பூட்டானை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் சார், நம்ம ஒரு காசு இங்கே 1 ரூபானா அங்கே 5 ரூபாவா சார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, எங்கள் அம்மா அடிக்கடி என்கிட்ட ஒன்று சொல்லுவாங்க சார், நம்ம எனக்காச்சும் வாழ்க்கையில் ஒரு தப்பான ட்ரெயின் ஏறிட்டோம்னா அது நம்மளை கரெக்டான பாதையில் கொண்டு போய் விட்டுறோம்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு இவன் சொல்ல, சரி எல்லாம் ஓகே, நீ சொல்கிற தத்துவங்கள்லாம் ஓகே, ஆனால் நீ ஒரு அனாதன் தானே சொன்னும்போது, ஆமாம் சார் நான் அனாதை தான், ஆனால் நான் அப்பப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்கன்னு சொன்னால் தானே ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சீரியஸாக கேட்பாங்க, நான் சொன்னால் எவன் கேட்பான், அதனால தான் சார் நான் அப்பப்போ இப்படி அடிச்சு விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபன்னாக அப்படியே பேசிட்டு இருக்க. அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்து ரேடியோவில் ஒரே லவ் பாட்டு தான். இப்போ அடுத்த நாள் வழக்கம் போல் டிஃபன் பாக்ஸ் வருது. அதில் ஹீரோயின் என்ன எழுதி அமைச்சிருக்காங்கன்னா, என் கூட பூட்டான் வருதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் பேர் கூட என்னன்றது எனக்கு தெரியாது, முன்ன பின்ன தெரியாதவர் கூட எப்படி நான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வருது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்க, நம்மால் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேர் எழுதி அமைச்சிருக்காரு போல இருக்குது. இதை நம்ம ஹீரோயின் ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்க. படிச்சுட்டு, ஆண்டி உங்ககிட்ட இந்த ஷாஜான் படத்துடைய பாட்டு கேசட் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு பாட்டு போட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சிம்பாலிக்காக சொல்கிறாங்க, அவருடைய பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த நாள் மறுபடியும் லெட்டர் வந்திருக்கு, அதை ஓப்பன் பண்ணி படிக்கிறார். நல்ல வேலை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் இல்லை, ஷேக் இல்லை. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இது நாள் வரைக்கும் உங்களை பார்க்காமலே நீங்கள் யாருன்னு தெரியாமலே வந்து பேசியாச்சு, ஆனால் இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம்ன்றதுனால கண்டிப்பாக நேரில் பார்த்து தான் நான் சொல்லணும். அதுக்காக நாளைக்கு மாட்டுங்கால இருக்கக்கூடிய அந்த ஃபேமஸான காஃபி ஷாப்புக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே மீட் பண்ணலாம் நம்ம அப்படின்ற மாதிரி
எழுதியிருக்காங்க. இதை பார்த்தோன்னா லைட்டாக ஒரு சந்தோஷம், படபடப்பு, வயசான பீஸுக்கு என்னென்னவோ வருது. ஸோ அப்படியே அதை சந்தோஷத்துலேயே இருக்கும்போது மேனேஜர் கூப்பிட்றாரு உங்களை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விட்றாங்க. அங்கே கூப்பிட்டு போனால் கண்ணா பின்னான்னு திட்டுறாரு மேனேஜ் பிடிச்சி. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வந்து இவனை வந்து ட்ரெயின் பண்ண சொல்லியிருக்காரு. ஆனால் இவன் ஏதோ தப்பாக பண்ணிட்டான் போலுது ஷேக் வந்து அக்கௌண்ட்ஸை. என்ன அக்கௌண்ட்ஸை இவனுக்கு நீ கற்றுக் கொடுத்த? 30 வருஷத்துக்கு மேலே இங்கே ஒர்க் பண்ணுற பேர் மட்டும் இருக்குல்ல, இவனுக்கு என்ன கற்றுக் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டும் போது கீழேருந்து ஷேக் வந்து சார் நான் தான் சார் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். அப்போ மேனேஜர் என்ன சொல்லிடுறான், இந்த பையனை வேலையை விட்டு தூக்கு, எவ்வளோ பெரிய பேமெண்ட் தப்பாக பண்ணியிருக்கான் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அங்கே வந்து நம்ம ஷாஜான் வந்து இல்லை இல்லை சார் இது ஏன் தப்பு தான், நான் சொல்லி தான் சார் இவன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷேக்கோட வேலையை காப்பாற்றுறாரு. அவருக்கு நல்லாவே தெரியும் மேனேஜருக்கு, ஏன்னா நம்ம ஆளோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவர் இது வரைக்கும் ஒரு தப்பு கூட பண்ணதில்லை. அவர் கேட்குறாரு, நீ இதை பண்ணியிருக்க மாட்டேன்னு தெரியும், எதுக்கு அவனை காப்பாற்ற பார்க்குற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கேட்கும்போது அவர்கிட்ட ஆன்சர் இல்லை. இப்போ அப்படியே கட் பண்ண அவன் பண்ண தப்பெல்லாம் இவர் கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஷேக் வரான், சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவர் வந்து சென்டிமெண்ட்டாக பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு பயங்கரமாக வந்து கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கான். டே இங்கே பாரு, இந்த கிரிஞ்சு பண்ணுறதெல்லாம் விட்டுரு, இந்த வேலை வந்து ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான வேலை, உன்னை நம்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை ஒழுங்காக பார்க்கணும் புரிதான போது. சார் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், என் வேலையை காப்பாற்றிருக்கீங்க, என் கெரியரையே காப்பாற்றிருக்கீங்க, ஆனாலும் கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டுக்கு வரணும், உங்களுக்கு சூப்பரான டிஷ் என் கையால் நான் சமைச்சு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்படியாக அவன் வந்து இருக்க சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அன்னைக்கு ராத்திரி அவங்க வீட்டுக்கு போகிறாரு. நம்ம ஷேக்கை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட சூப்பராக சமைச்சு போடுறான், எல்லாரும் அப்படியே வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஷேக்கோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களே சார், என்ன சார் உங்கள் ஒய்ஃபையும் கூட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு மூஞ்சே மாறி போயிடுது. அப்புறம் சொல்கிறாரு, என் ஒய்ஃப் இறந்து ரொம்ப நாள் ஆகுதுமான் போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஐயோ தெரியாமல் இந்த கேள்வியை கேட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 2-3 செகண்ட் அமைதியாக நிலவுது. நம்ம ஹீரோடைய முகத்தை தான் காட்டுறாங்க, டக்குனு ஒரு சின்ன ஒரு சிரிப்போட, ஆனால் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவள் பேர் இலா அப்படின்ற மாதிரி ஒரு சொன்ன உடனே அவரும் சந்தோஷப்படுறாரு, நம்ம ஷேக்கும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சு வெளியில் பேசிட்டு இருக்காங்க. என் மாமனார் இருக்கானே ரொம்ப மோசமானவன் சார், எங்களை எப்படியாவது பிரிச்சுன்னு தான் நினச்சிட்டான், ஆனால் என் ஆள் விடாப்படியாக நான் வேணும்னு நின்னான். அப்புறம் என்ன எல்லாரும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க, ஆனால் என்ன அவள் கூட ரொம்பவும் பெருசு, அவளுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ஆனால் எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு தான் சார் யாருமே கிடையாது, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா, எனக்காக நீங்கள் வந்து என் கல்யாணத்தில் என் சைடில் வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவருக்கு ஒரே டச்சிங் ஆகிடுது. என்னப்பா உன் கல்யாணத்தில் நான் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு குத்துறாரு. வரும்போது அப்படியே அண்ணி இல்லாவையும் கூட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் ஸோ ஆஃபீஸ்க்கெல்லாம் ரெடி ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து கண்ணாடியில் பார்த்து ஷேவிங் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் ஷேவிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தானே வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புவாங்க, ஆனால் இவர் ஆஃபீஸ்லாம் கிளம்பிட்டு அந்த முகத்தை கண்ணாடியில் பார்த்துட்டு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஷேவிங் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு யாரை மீட் பண்ண போறாரு, ஸோ அப்படியே ஷேவிங்லாம் பண்ணிட்டு கிளம்ப இப்போ அப்படியே ட்ரெயினில் போயிட்டு இருக்காரு. அவர் மூஞ்சில் ஏதோ ஒரு திங்கிங் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ அந்த சமயம் பார்த்து இவர் எப்பவுமே ஸ்டாண்டிங்ல தானே போவார், ஆனால் ஒரு யங்ஸ்டர் எழுந்து சார் சார் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட் கொடுக்க, இப்போ அங்கே உட்காந்துக்கிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய புருவங்கள்லாம் அப்படி சுருங்கிடுச்சு. ஏதோ ஒன்று தெரியும், ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்க இங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஃபி ஷாப்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஷாஜான்காக, ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம ஷாஜான் வரவே இல்லை. இப்போ அடுத்த ஷாட்ல வந்து டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அப்படி ஓப்பன் பண்ணும்போது டிஃபன் பாக்ஸ் வந்து எம்டியாக வந்துருக்குது. அந்த எம்டி டிஃபன் பாக்ஸில் இவர் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு தெரியும் இன்னைக்கு எம்டியாக தான் டிஃபன் பாக்ஸ் வரேன்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்னைக்கு காலையில் நான் உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வரல அப்படின்ற விஷயத்த ஒரு விஷுவலாக வந்து நமக்கு காட்டுறாங்க. நம்ம இல்லா சொன்ன ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க, ஆனால் அந்த இடத்துக்கு ஷாஜான் போயிருக்க மாட்டாரு. அந்த லெட்டர்லேயே கன்வே பண்ணியிருக்காரு எதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் வேக வேகமாக உன்னை பார்க்கறதுக்காகவே சூப்பராக டிப் டாப்பான ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகி வந்துட்டேன். அப்படி வரும்போது தான் ரெஸ்ட் ரூமில் கண்ணாடியில் என் முகத்தை பார்த்தேன், நிறைய விஷயங்கள் மாறி போயிருந்தது. நான் நின்றுட்டு இருந்த இடம் முழுக்க எங்கள் தாத்தாவுடைய ஸ்மெல்லு, ஆனால் அங்கே இருந்தது என் தாத்தா கிடையாது நான் தான். எஸ் எனக்கு வயசாயிடுச்சு. ஸோ இதுதான் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் பார்த்துருக்காரு, அவருக்கு வயசாயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் அவருக்கு வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினில் வந்து ஒரு யங்ஸ்டர் வேற உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இடம் கொடுத்துருப்பார் இல்லையா, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வயசாயிடுச்சு அதனால தான் அந்த மாதிரி அந்த யங்ஸ்டர் வந்து இடம் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தாட்ஸ் காலையிலேருந்து அவர் மைண்டுக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து மார்னிங்லேருந்து அவருக்கு வயசாயிடுச்சு அப்படின்ற ஒரு தாட் தான் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்திருக்கும். ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வந்திருந்தேன், அங்கே தூரத்தில் ஒரு பொண்ணு யாருக்காகவும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா, எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு அங்கே உட்காந்துட்டு இருக்குது என்னுடைய இல்லாதான், அங்கே உடனே நேராக வந்து நான் தான் ஷாஜான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு ஆசையாக தான் இருந்தது, ஆனால் என்னோட வயசு என்னை தடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த லெட்டர் எழுதியிருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஷேக்குடைய மேரேஜ், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்கறதுக்கு ஆள் கூப்பிட்றாங்க. அங்கே நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாஜான் மட்டும்தான். இப்போ அப்படியே கல்யாணம் நல்லபடியாக முடியுது. இப்போ நம்ம ஷேக்கும் நம்ம ஹீரோ நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஷேக் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறான், சார் நான் முதல் முதல் உங்கள் கூட ட்ரெயினில் வந்தேன் தெரியுமா, அதுதான் முதல் முதல் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் ட்ரெயினில் வந்தது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் எனக்கு எங்கள் டிக்கெட் கூட இல்லை தெரியுமா சார், ஆனால் அங்கேருந்து இறங்கிறதுக்கு அப்புறமா நான் முதல்ல பண்ண விஷயம் அந்த ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் வரதுக்கான பாஸ் தான் சார். அது ஏன் தெரியுமா சார், நான் தினம் தினம் உங்கள் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக பேசிட்டு இருக்கான். இவரை எந்த அளவுக்கு பிடிக்கும், ஒரு அண்ணன் மாதிரி பார்க்குறாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லும்போது அப்படியே ஷோல்டரில் தட்டிட்டு, சரி ஓகே கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு நல்லா இரு, எனக்காச்சும் என்னை பார்க்கணும்னு உனக்கு தோணுச்சுன்னா என்ன நாசியில் வந்து பார் அப்படின்னு சொல்கிறார். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ நாசி கிளம்பிட்டாரு, அவ்வளோ தான் இங்கே ரிட்டையர்டும் ஆயாச்சு, அவர் கிளம்பிடலாம் இந்த ஊரை விட்டே போயிடலாம் அப்படின்னு இருக்காரு. ஒரு பக்கம் இது நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனுக்கு கால் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்து போயிட்டு இருக்காரு, அம்மா கிட்ட இருந்து கால் வர அடிச்சு பிடிச்சி எப்படியோ வந்து சேர்றாங்க, அம்மா பாவம் ரொம்ப அழுதுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பார்த்தா அவங்க வந்து வாமா வந்துட்டியா, காலையிலேருந்து ஒரே பசிமா, எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி ரொம்பவும் கேஷுவலாக கேட்குறாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவங்க எப்படி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா உனக்கு ஒன்றும் புரியல இல்லை, இங்கே என் புருஷன் செத்து கிடக்கிறான்,
சொல்றான். ஆனா வந்து எனக்கு பசிக்குதுன்னு நான் சாப்பாடு கேக்குறேன்னு பாக்குறியா? அம்மாமா என் புருஷன் இறந்துதான் போயிட்டாரு, ஆனா எனக்கு கொஞ்சம் கூட அழுகையே வரல தெரியுமா? எனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமா இல்ல, அந்த அளவுக்கு இவரு என்ன பாடாப்படுத்திருக்காரு. எப்ப பார்த்தாலும் குடி குடின்னு சொல்லிட்டு குடிச்சியே அவரு வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு கூடவே சேர்த்து என் வாழ்க்கையை அழிச்சிட்டாரு. எல்லாருக்கும் உங்க வாழ்க்கைன்ற புத்தகத்துல ஒரு அழகான வரிகள் நிறைஞ்ச ஒரு சந்தோஷமான கதை இருக்கணும் தான் ஆசைப்படுவாங்க. ஆனா இவர் கூட சேர்ந்த என்னுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் வெத்து காகிதங்களாவே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வந்து அவங்க வருத்தங்களை மனசுக்குள்ள இருக்கிற வழிகளை வந்து புலம்ப, இந்த இடத்துல இல்ல அவங்க அம்மாவை பார்க்கும்போது தன்னைத்தானே பாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையுமே வந்து பாத்தீங்கன்னா இப்படி வெத்து காகிதமா தான் போயிட்டே இருக்கு. தன்னுடைய கணவனால தன்னை பிடிக்காம தான் கூட இருந்துகிட்டு வேற ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்க, கணவன் கூட இருந்தா கடைசியில இவங்க வாழ்க்கை என்ன ஆகும், இப்படிதான் ஒரு இடத்துல அவங்க அம்மா மாதிரியே வந்து நிப்பாங்க அப்படின்றத உணர்ந்த இனா என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க. அன்னைக்கு அந்த டிஃபன் பாக்ஸ கலெக்ட் பண்ண வரக்கூடிய அந்த டப்பா வாழ கிட்ட நம்ம ஹீரோடைய ஆபீஸ் அட்ரஸ் கேட்டு வாங்கிட்டு குழந்தைய கூப்பிட்டு நேரா ஹீரோடைய ஆபீஸ்க்கு தான் வந்திருக்காங்க. அங்க போயிட்டு ஷாஜான் எங்க ஷாஜான் எங்கன்னு கேட்டுட்டே இருக்கும்போது வந்து பார்த்தா அவருடைய டெஸ்க்ல உட்கார்ந்துட்டு இருக்குது ஷேக். அவன் வந்து ஷாஜான் சார் வந்து இன்னத்துக்கு நாசிக் கிளம்பிட்டு இருப்பாரு, அவர் நாசிக் எல்லாம் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குண்டு தூக்கி போட அவ்வளவுதான் இந்த சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோ உட்காடுறாங்க. அவர் வந்து ஊரை விட்டு கிளம்பிட்டாரு, ட்ரெயின்ல தான் உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு வயசானவர் வந்து உட்காராரு. அவர் வந்து அவருடைய ரிட்டையர்ட் லைஃப்ல இருக்காரு, நல்லா தனி மரமா உட்காந்துட்டு இருக்காரு. அவரை பார்க்கும்போது நம்ம ஷாஜானுக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னைத்தானே பாக்குற மாதிரி இருக்கு, தனக்கும் இதுக்கப்புறம் இதே நிலமா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காரு. அந்த சீன் கட் பண்ணா எங்க ஷேக் தான் கொண்டு வந்து நம்ம ஹீரோயினை வந்து டிராப் பண்றான். அவ்வளவுதான், மனசு உடஞ்சு போய் தலையை தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போக இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ராத்திரி வந்து அவர் பாட்டு நடந்து வந்து இருக்காரு, அவர் போவே இல்ல நாசிக்கு. வழக்கம் போல பசங்க பால் எடுக்கிறதுக்காக அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டுக்கிட்ட வந்துட்டீங்களா, நீங்க அப்படியே கிளம்பி போயிட்டீங்க, இதுக்கப்புறம் இங்க வரவே மாட்டீங்கன்னு நினைச்சோம் அப்படின்னு போது அப்படி யோசிக்கிறாரு. யோசிச்சு பார்த்துட்டு அதுவா என்னன்னு தெரியல, உங்க கூட எல்லாம் விளையாடணும் தோணுச்சு, அதனாலதான் மறுபடியும் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ நம்ம ஹீரோக்கு இங்க இருந்து போறதுக்கு மனசு இல்ல, இந்த வாழ்க்கையை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்ல, சோ மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாரு. சோ இப்போ இந்த இடம் வரைக்கும் நம்ம படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது பல விதமான தாட்டுங்களோட தான் இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கோம். இது கரெக்டா, இது தப்பா, ஒரு ஆல்ரெடி வந்து கல்யாணமான ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒருத்தர் கூட பழகிறதுக்கு பேர் என்ன, இந்த சொசைட்டி வந்து என்ன சொல்லும், இதெல்லாம் வந்து நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்றது இருக்கு. இப்ப இருக்க ஜென்ரேஷன் இதை பார்க்கும்போது கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனா இதுவே வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க பார்க்கும்போது தப்புன்னு சொல்லுவாங்க. இந்த லைனை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப அடுத்த காட்சிகள் மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் வாய்ஸ்ல தான் வருது. நம்ம ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, கடைசியா ஒரு லெட்டரை ஹீரோக்காக அவங்க எழுதி அந்த டிஃபன் பாக்ஸ்ல அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க ஷாஜானை பார்த்தது கிடையாது, ஆனா அவருடைய வார்த்தைகள்ல அவர் யாருன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவர் கூட பூட்டான் போலான்னு நினைச்சாங்க, ஆனா இப்ப அவர் கிடையாது. இவங்களும் இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க முடியாது. அப்புறம் கடைசி வரைக்கும் ஒரு வெத்து காகிதமாவே இவங்க ஆயிடுவாங்க. இவங்க நகை எல்லாத்தையும் வித்துட்டாங்களா, அதுல நிறைய பணம் வச்சிருக்காங்களா, இது எடுத்துக்கிட்டு தன்னுடைய பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு பூட்டானுக்கு போறாங்களா, அங்கதான் இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எழுதியிருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் மறுபடியும் பல விஷயங்களை போட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா கரெக்ட் தானே, இந்த விதமான காதலுக்கு பேர் என்ன, இது கரெக்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப கட் பண்ணா அந்த டப்பா வாழங்களை தான் மீட் பண்றாரு. போயிட்டு இவருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஃபன் பாக்ஸ் தான் தேடிட்டு இருக்காரு. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த டப்பா வாழங்க கூட சேர்ந்துகிட்டே டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அந்த டிஃபன் பாக்ஸ் தேடி. இந்த இடத்துல பேர் போட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோ ஹீரோவோ சேரணுமா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு முடிவை கொடுத்துட்டா கண்டிப்பா இது கான்ட்ரவர்ஷியலா போய் தான் முடியும். எல்லாரும் தப்பா தான் பேசுவாங்க, இது ஒரு கள்ளக்காதல்னு கூட சொல்லிடலாம். நீங்க டிசைட் பண்ணுங்க உங்க மனசுல இருந்து இது கரெக்டா தப்பா. தன்னுடைய வாழ்க்கையில இந்த உறவுகள், இந்த ரிலேஷன்ஷிப்போடைய அருமை தெரிஞ்ச ஒரு ரெண்டு பேர், ஒருத்தருக்கு இல்ல அதனால அவர் ரொம்பவும் கஷ்டப்பட்டார், வாழ்க்கையில ரொம்ப ஏங்கி கிடந்தாரு. இன்னொருத்தங்களுக்கு அந்த உறவு இருந்தும் இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதை பாக்குற உங்களுடைய மைண்ட் செட்டை வச்சு இந்த கதையோட முடிவை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு இந்த கதையை தப்பா மட்டும் பேசிடாதீங்கடான்ற மாதிரி நம்ம டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு முடிவை கொடுத்திருக்காரு. இப்ப நீங்க சொல்லுங்க இது கரெக்டா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த. இந்த படம் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும் சொல்லிட்டு நான் நம்புறேன். பிடிச்சிருக்கா பிடிக்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ ஆச்சோன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.